Hello friends, welcome and welcome back to DEEPA'S Wow Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம். இந்த அமாவாசைக்கு தவறாம இந்த வீடியோல நான் சொல்லி இருக்க விளக்க வந்து நீங்க உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா ஏத்துங்க. அதனால என்ன பலன் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். எப்படி அந்த விளக்க வந்து நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நோய் தீர்க்கறதுக்கு என்ன வந்து நம்ம பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன்ல ஆல் கொடுங்க. நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அது எதனாலனா நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல் சிம்பிள் கொடுக்கலன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வராது. ஸோ பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து வீரராகவ பெருமாள் சுவாமியை பற்றி நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை ஏன் நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோருடைய ஃபேமிலிக்கும் வந்து இது முக்கியமான தகவல். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம வீடியோஸில் பரிகாரங்கள், பூஜைகள், அதாவது வீட்டில் இருந்தே நம்ம வந்து நமக்கு வந்து ஏற்ற மாதிரி என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணலாம், அதனால் என்னெல்லாம் நமக்கு பலன்கள் கிடைக்கிது, எதையெல்லாம் நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பெரியவர் மகா பெரியவருடைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ கடன் பிரச்சனை அந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் பிரச்சனை இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத அந்த வீடியோ மூலயமா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு பூஜை, மகாலட்சுமியோடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்கு. ஸோ மகாலட்சுமிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பூஜைகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து இன்றைக்கி வந்து வீரராகவ சுவாமியோடைய வீடியோ எதுக்காக அப்படின்னா, நோய், இப்போ டிசீஸ் வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து எந்த விதத்தில் நோய்கள் வருது அப்படின்றதே தெரியாமல் ஒரு ஃபேமிலியில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த துன்பத்தையோ இல்லை கஷ்டத்தையோ அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த பெருமாள் கோவிலில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு இந்த விளக்கை வந்து அவருக்கு வீரராகவ சுவாமி பெருமாள் இருந்தால், உங்ககிட்ட படம் இருந்தால் வச்சு வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் பிளேட் எடுத்திருக்கேன். காப்பர் இல்லைன்னா பித்தளை தட்டு இருந்தால் கூட ஓகே, இல்லை வெள்ளி பிளேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெத்தலை மேலே கூட வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு, அரிசி மாவு வந்து ஒரு கப்போ இல்லை ரெண்டு கப் அளவு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தீபம் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பஞ்சுத்தீரி, இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு வந்து காலையிலேயோ முடிஞ்சவங்க காலையில் விடிய காலையில் வந்து பண்ணணும். அப்படி முடியாதவங்க வந்து சாயங்காலம் வந்து 6 o'clock அந்த மாதிரி வந்து இந்த தீபம் வந்து ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏற்றும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து மகாலட்சுமியோடைய கடாட்சம் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து முக்கியமாக பெருமாளை வணங்கும்போது இந்த மாதிரி மாவிளக்கு தீபம்லாம் நம்ம போடுறோம். இங்கே வந்து நான் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை யூஸ் பண்ண முடியாதவங்க வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த திருவள்ளூர் கோவில் வந்து ரொம்ப விசேஷமானது. நோய் தீர்ந்தோன்னு இந்த கோவில் குளத்தில் வந்து வெள்ளம் கரைப்பது வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காரு. எங்களுக்கும் குலதெய்வம் வந்து ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தான். ஸோ குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுலேருந்து காது குத்துறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த கோவிலில் தான் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் பெருமாளை பார்த்துட்டு சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான காடு இவர் வந்து எங்கே இருக்காரு, எப்படி நம்ம இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா காரில் போகலாம். 45 minutes 1 hour வந்து ட்ராவல் எடுக்கும். திருத்தணி ஆன் த ரூட்டு வந்து போகிறவங்க வீரராகவ பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருத்தணி போகலாம். அண்ட் திருப்பதி போகிறவங்களும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாம்.
இன்னைக்கு வந்திருக்க இந்த தை அமாவாசை சோளங்கி அமாவாசைன்னு சொல்றாங்க. இந்த சோளங்கி அமாவாசை அன்னைக்கு வீரராகவ பெருமாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு அவருடைய புஷ்கரணி, அந்த கோவில்ல இருக்க புஷ்கரணியில வெள்ளம் கரைச்சா நமக்கு தீராத நோயும் தீர்ந்துடும்ட்டு ஒரு வழக்கம் இருக்கு. அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி பெருமாளுடைய படத்தை வீட்டுல வச்சுட்டு இந்த மாதிரி தீபம் போட்டு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து வீட்லேயே வந்து நம்ம கரைச்சிட்டு அவருக்கு ஒரு நிவேதனம் பண்ணி நம்ம பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். இங்கே என்னோட வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து அந்த குளத்தில் எப்படி நம்ம வெள்ளம் கரைக்கிறோமோ அதே மாதிரி இங்கே எப்படி கரைக்கணும்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு துளி மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம் போட்டுட்டு கொஞ்சம் பூக்கள் அதில் சேர்த்துதுங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து ஒரு கைப்பிடி அளவோ இல்லை ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. யாருக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ, அவங்க வயதானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நோய் இருக்குது அது தீரணும், பிபியா, சுகரா, இல்லை வந்து கேன்சரா, எந்த அளவுக்கு பெரிய நோய் இல்லை விபத்தோ ஏதாவது எந்த ரீசனாக மேபி இருக்கலாம், அதை வந்து சீக்கிரம் வந்து அவங்க வந்து கியூர் ஆகிடணும் அப்படின்ட்டு பெருமாளை ரொம்ப மனசார வேண்டிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அமாவாசை கூட நம்ம வந்து தீபம் போட்டு வேண்டிக்கலாம். வேண்டிட்டு உங்களால் என்னைக்கு அந்த கோவிலுக்கு போக முடியுமோ அன்னைக்கு அங்கேயே வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம்லாம் வந்து வித்துட்ருப்பாங்க. நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு குளத்தில் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கோவிலில் போய் பெருமாளை பார்க்கலாம். அந்த மாதிரி நினச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வீட்லேயே வந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் தை அமாவாசை அன்னைக்கு முடியாதவங்க, கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நிச்சயம் அங்கே செய்கிற பலன் வந்து நமக்கு இந்த பூஜை மூலயமா நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் இந்த மாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு அதில் நெய் இருக்கிறது, அதுக்கப்புறம் சர்க்கரையும் இருக்கிறதுனால இதை வந்து கலந்துட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை.